இந்தியா முழுவதும் ஒரு கட்சிக்கு ஆதரவு இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சியாக மட்டும்தான் இருக்கும். ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கடந்தபோது இந்தியாவின் விடுதலைக்காக தொடங்கப்பட்ட இந்த கட்சிக்கு நாடு முழுவதும் கோடிக்கணக்கான தொண்டர்களும் அதைவிட அதிகமான ஆதரவாளர்களும் நூற்றாண்டு கடந்தும் இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கட்சியின் பெரிய பலமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை விட்டு அகன்று அரை நூற்றாண்டு காலம் கடந்துவிட்டது. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கட்சியில் இருந்தவர்களின் வாரிசுகள் இன்றோ வேறு கட்சியின் அங்கமாக மாறிவிட்டார்கள். திராவிட கட்சிகளான திமுகவுடனும் அதிமுகவுடனும் தான் கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டிய சூழலில் காங்கிரஸ் இருக்கிறது. இருப்பினும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் அதன் தலைவர்கள் மீதும் நாட்டு மக்களுக்கு இருக்கும் அன்பும் காதலும் மட்டும் குறைவதே இல்லை. அதனால்தான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ராகுல் காந்தி வந்தால் கூட்டம் கூடுகிறார்கள். ஆர்வமாக அவரோடு உரையாற்றுகிறார்கள். கட்சிகளே இல்லாத ஊரை பார்த்து விடலாம், ஆனால் காங்கிரஸ் ஆதரவாளன் இல்லாத ஊரை பார்க்கவே முடியாது என்பார்கள். அப்படிப்பட்ட பழம் பெருமையை கொண்டதுதான் இந்த காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மாநாடு, அதாவது கூட்டம் என்பதுதான் இதன் பொருள். இந்தியா ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு இருந்தபோது ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்டதுதான் இந்த காங்கிரஸ் கட்சி. 1885 தொடங்கப்பட்ட இந்த கட்சியின் நோக்கம் ஆங்கிலேயர்களிடம் இருந்து விடுதலை பெறுவது அல்ல. ஆண்டுக்கு ஒருமுறை கூடி படித்த இந்தியர்களின் நலனை பற்றியும் அவர்களின் கோரிக்கையை பற்றியும் ஆங்கிலேய அரசுக்கு முன்வைப்பதே இதன் ஒரே செயல்திட்டமாக இருந்தது. அதாவது கல்வி கற்ற இந்தியர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுத்தரும் நோக்கிலேயே சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆலன் அக்டேவியன் ஹியூம், வில்லியம் வெட்டர்பன், தாதாபாய் நவ்ரோஜி போன்றவர்களால் இந்த காங்கிரஸ் கட்சி கட்டமைக்கப்பட்டது. மும்பையில் 1885 டிசம்பர் 28 நடைபெற்ற கூட்டத்தில் தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி தேர்வு செய்யப்பட்டார். இவர்தான் காங்கிரஸின் முதல் தலைவரும் கூட. இவர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அது என்னவென்றால், இவர் இந்தியன் நேஷனல் யூனியன் என்ற அமைப்பை நடத்தி வந்தார். காங்கிரஸ் தொடங்கப்பட்டவுடன் தன் அமைப்பை காங்கிரசுடன் இணைத்து இந்திய தேசிய காங்கிரஸ் என்று பெயரை மாற்றினார். ஆங்கிலேயர்களுக்கு பணி செய்ய படித்த ஆங்கிலேயர்களை பணி அமர்த்துவதை விட படித்த இந்தியர்களை பணி அமர்த்தினால் நிர்வாகம் எளிதாக இருக்கும் என கருதி அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் தொடங்கப்பட்ட காங்கிரஸ் அமைப்பு ஆங்கிலேயர்களின் திட்டத்துக்கு வலு சிறப்பதாக இருந்தது. இதனால் ஆங்கிலேயர்கள் காங்கிரஸ் அமைப்பை வரவேற்றனர். ஆனால் நடந்ததோ வேறு. இந்திய விடுதலை வேட்கையுடன் போராடி கொண்டிருந்த இளைஞர்கள் இந்த அமைப்பில் சேரத் தொடங்கினர். இதனால் படிப்படியாக விடுதலை போராட்ட அமைப்பாக காங்கிரஸ் கட்சி உருவெடுத்தது. விடுதலை வேட்கை கொண்டவர்களின் எண்ணிக்கை காங்கிரஸ் அமைப்பில் நாளுக்கு நாள் அதிகரித்ததை ஆங்கிலேயர்கள் எதிர்பார்க்கவில்லை. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் போர் மூலம்தான் விடுதலை அடைய முடியும் என்று ஒரு தரப்பும், அமைதி வழி போராட்டத்தின் மூலமும் விடுதலையை அடையலாம் என்று இன்னொரு தரப்பும் என காங்கிரசுக்கு உள்ளேயே தீவிரவாதிகள், மிதவாதிகள் என்று இரு தரப்புகள் உருவானது. தீவிரவாதிகள் பாலகங்காதர திலகர் தலைமையிலும், மிதவாதிகள் கோபாலகிருஷ்ண கோகலே தலைமையிலும் இயங்கத் தொடங்கினர். இதில் தீவிரவாதத்தை முன்வைத்த பாலகங்காதர திலகர் தலைமையிலான காங்கிரசாரிடையே இந்து அரசியல் தீவிரமாக இருந்தது. அதாவது மக்களை இந்துக்களாக ஒன்று திரட்டி அதன் மூலம் விடுதலை அடைவது இவர்களது திட்டமாக இருந்தது. படித்தவர்களுக்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் படிப்படியாக வளர்ந்து லட்சக்கணக்கான விடுதலை போராட்ட வீரர்களை உள்ளடக்கிய இயக்கமாக உருவெடுத்தது. அதே நேரத்தில் எதை இழந்தாலும் விடுதலை என்பதில் மட்டும் சமரசம் செய்து கொள்ளாத லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், முகமது அலி ஜின்னா, தாதாபாய் நவ்ரோஜி, வாவோ சிதம்பரம் பிள்ளை போன்ற தலைவர்களும் உருவாகத் தொடங்கினர். ஆங்கிலேயர்கள் தங்களது ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக தொடங்கப்பட்ட இந்த கட்சி ஆங்கிலேயர்களை தீவிரமாக எதிர்க்கத் தொடங்கியிருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நடந்திருந்த இந்த மாற்றத்தின் போது மகாத்மா காந்தி இந்திய விடுதலை போராட்டத்தில் களமிறங்கவே இல்லை. தென்னாப்பிரிக்காவின் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த காந்தி 1915 இந்தியா திரும்பி இந்திய விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தனக்கு தொடர்பே இல்லாத தென்னாப்பிரிக்காவில் மக்கள் விடுதலைக்காக மகாத்மா காந்தி போராட்டம் நடத்தியது இந்திய மக்களிடையே அவருக்கென ஆதரவாளர்களை உருவாக்கி இருந்தது. இந்தியாவுக்கு அவர் திரும்பியதுமே காந்தி ஆதரவாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க துவங்கியது.
காங்கிரஸில் அறிவிக்கப்படாத தலைவராகவே மாறினார் மகாத்மா காந்தி. எல்லோரையும் கட்டுப்படுத்தும் இயல்பும் காந்தி சொன்னால் அது சரியாகத்தான் இருக்கும் என்ற எண்ணமும் காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஏற்பட்டிருந்தது. காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் இயக்கம் தொடங்கிய போது அவர் மேற்கொண்ட சத்தியாகிரக போராட்டம் நாடு முழுவதும் பெரும் எழுச்சியுடன் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சிக்கு காந்தி ராஜா என்றால் சர்தார் வல்லபாய் பட்டேல், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, ராஜேந்திர பிரசாத், கான் முகமது அப்பாஸ் கான், கான் அப்துல் காபர் கான், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, நாராயண் சின்ஹா, ஜெயபிரகாஷ் நாராயணன், ஜிவத்ராம் கிருபாலினி மற்றும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆகியோரெல்லாம் தளபதிகள் என்று அறிவிக்கப்படாமலேயே தன்னிச்சையாக அக்கட்சி நடைபோட துவங்கியது. ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை அதிகரிக்க காங்கிரஸின் முகமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. 1929 ஆண்டு ஜவஹர்லால் நேரு தலைமையில் நடைபெற்ற லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பூர்ண சுயராஜ்யம் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு அடுத்த ஆண்டே சுதந்திர தினம் கொண்டாடவும் பட்டது. அதாவது 1930 ஆண்டு ஜனவரி மாதம் 26 தேதியை சுதந்திர தினமாக கொண்டாடினர். அதன் பிறகு சுயராஜ்யம் என்னும் முழக்கம் முழு விடுதலை என்பதாக வலுபெற துவங்கியது. இந்தியர்களுக்கு ஆட்சி அதிகாரம் அளிப்பதற்காக தேர்தல் முறை உருவாக்கப்பட்டது. இங்கிலாந்து ஆளுநர்கள் நேரடியாக கட்டுப்படுத்துபவராகவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி ஆட்சி செய்யலாம் என்றும் சட்டம் இயற்றப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டது. இந்த தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 8 மாகாணங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தீவிரவாதிகள், மிதவாதிகள் என்று இரு பிரிவாக செயல்பட்ட காங்கிரஸிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1939 ஆண்டு வெளியேறினார். அதன் பிறகு காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அகிம்சை வழியில் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுக்க தொடங்கியது. சுதேசி இயக்கம் முதல் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வரை காங்கிரஸ் கண்ட பல போராட்டங்கள் இறுதியில் தேசம் விடுதலை பெற காரணமாக அமைந்தது. தொடக்கம் முதலேயே காங்கிரஸில் பல்வேறு சிந்தனை கொண்ட தலைவர்கள் இருந்தனர். இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியாவின் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருந்தது காங்கிரஸ் கட்சி. இந்தியாவின் விடுதலை, பாகிஸ்தானின் பிரிவினையை அடுத்து காங்கிரஸ் கட்சியும் பிரிந்தது. இந்தியாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் என்ற பெயரிலும் பாகிஸ்தானில் பாகிஸ்தான் தேசிய காங்கிரஸ் என்ற பெயரிலும் இயங்கின. கிழக்கு பாகிஸ்தான் தனியே பிரிந்து வங்காள தேசமாக மாறிய பிறகு பங்களாதேஷி தேசிய காங்கிரஸ் என்ற பெயரிலும் இயங்க துவங்கியது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முதல் பிரதமராக பொறுப்பேற்றது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான். 1947 ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்றதிலிருந்து உயிரிழக்கும் வரை இவர்தான் பிரதமராக இருந்தார். ஆங்கிலேயர்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு விடுதலையடைந்த காலகட்டத்தில் இந்தியா கடும் நிதி நெருக்கடியில் தள்ளாடியது. கடுமையான சுரண்டலிலிருந்து மீண்டு வருவதற்கும் இந்தியா ஒரு ஒருங்கிணைந்த நாடாக உருவெடுத்ததற்கும் நேருவின் ஆட்சி மிகவும் முக்கியமானது. பிரதமராக ஜவஹர்லால் நேருவும் உள்துறை அமைச்சராக சர்தார் வல்லபாய் பட்டேலும் இருந்தது இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்த காரணமாக இருந்தது. நேரு குடும்பத்தில் அவரது மகள் இந்திரா காந்தியும் பேரன் ராஜீவ் காந்தியும் கொல்லப்பட்டது வரலாறு. ஆனால் ஜவஹர்லால் நேருவை கொல்வதற்கும் முயற்சிகள் நடந்தன என்பது பலருக்கும் தெரியாத தகவல். அவர் பிரதமராக இருந்த காலகட்டங்களில் 4 முறை அவர் மீது கொலை முயற்சிகள் நடந்தன. இந்தியா விடுதலை பெற்ற போது காங்கிரசுக்கு மாற்றாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே இந்தியாவில் இருந்தது. ஆனால் காங்கிரசுக்குள் இருந்த சோசலிஸ்டுகள் தனி அணியாக பிரிந்து புதிய அரசியலை உருவாக்கினர். ஜெயபிரகாஷ் நாராயணன் மற்றும் ஆச்சாரியா நரேந்திர தேவ் ஆகியோர் தலைமையில் சோசலிஸ்ட் கட்சி இடதுசாரி சிந்தனையை உள்வாங்கிய அரசியல் அமைப்பாக உருவெடுத்தது. அதே போலவே காங்கிரஸில் இருந்த வலதுசாரி சிந்தனையாளர்களை ஒருங்கிணைத்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி ஜனசங்கத்தை உருவாக்கினார். இது மட்டுமின்றி வட மத்திய இந்திய விவசாயிகளை மையப்படுத்தி ஜே பி கிருபாலினி உருவாக்கிய கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியும் மிக முக்கிய கட்சியாக உருவெடுத்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் காங்கிரஸ் என்ற அமைப்பில் இருந்த வெவ்வேறு சிந்தனைகளை கொண்ட இயக்கங்கள் தனி அரசியல் இயக்கமாக வேகமாக வளரத் தொடங்கின. இவையெல்லாம் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருந்தபோதே நடந்து கொண்டிருந்த சம்பவங்கள். இருந்தபோதும் காங்கிரசின் செல்வாக்கு என்பது இந்தியா முழுவதும் குறையவே இல்லை. நேரு மறைவுக்கு பிறகு தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் காமராஜர் தான் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவராக பதவி வகித்திருந்தார். காங்கிரசின் கட்சியை கட்டி காக்கவும் உறுதித்தன்மையை எதிர்கட்சிகள் சோதித்து பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகவும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வசீகரமான தலைமை முகம் தேவைப்பட்டது. அப்போது கட்சிக்குள் பல்வேறு முகங்கள் வந்து போன போது க
கட்சியின் தலைவராக இருந்த காமராஜர் தேர்வு செய்தது நேருவின் மகள் இந்திராவைத்தான். 1967 ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் வென்று காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்தினார் இந்திரா காந்தி. ஆனால் இந்திய அரசியல் வரலாற்றில் இதற்கு பிந்தைய காலம் மிகவும் முக்கியமானது. காங்கிரஸ் என்ற வேரிலிருந்து பிரிந்த அரசியல் இயக்கங்கள் மட்டுமின்றி தமிழ்நாட்டில் திமுக, பஞ்சாபில் அகாலிதளம் என அந்தந்த மாநிலங்களில் மாநில கட்சிகள் வலிமை பெறத் தொடங்கின. இதனால் புதிய சவாலை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டது. 1971 ஆண்டு நடந்த தேர்தலில் இந்தியா முழுவதிலும் 352 இடங்களில் வெற்றி பெற்று அசைக்க முடியாத சக்தி வாய்ந்த பிரதமராக உருவெடுத்திருந்தார் இந்திரா காந்தி. அதே நேரத்தில் பசுமை புரட்சி, பாகிஸ்தானோடு நடைபெற்ற போரில் வெற்றி பெற்று வங்கதேசம் எனும் தனி நாட்டை உருவாக்கியது, 1974 ஆண்டு அணுகுண்டு சோதனை நடத்தியது போன்றவை இந்திரா காந்தியின் வலிமையை கூட்டியிருந்தன. அதற்கு பிறகு காங்கிரஸில் அவர் ஏற்படுத்தியிருந்த எதேச்சதிகாரம், நெருக்கடி நிலை, அதாவது எமர்ஜென்சியை அமல்படுத்தியது போன்ற காரணங்களால் காங்கிரசுக்கு எதிரான சிந்தனை கொண்ட அரசியல் கட்சிகள் ஒரே புள்ளியில் வந்து குவியத் தொடங்கின. அதே நேரத்தில் மாநில கட்சிகளும் வலுபெறவே 1977 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது காங்கிரஸ் கட்சி. விடுதலை அடைந்ததிலிருந்து ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் முதன்முறையாக எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்ததுதான் சோகம். கட்சிக்கு வெளியில் மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே இந்திரா காந்திக்கு எதிர்ப்பு அலை உருவானது. காங்கிரஸ் கட்சி ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் என்று இரு கட்சிகளாக உடைந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளும் வெளியேயும் வெளிப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு தொடரவில்லை. வெவ்வேறு சிந்தனை கொண்ட தலைவர்கள் ஓரணியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பயணிக்க முடியாது என்பதற்கேற்ப காங்கிரஸை வீழ்த்திய ஜனதா கட்சி சுக்கு நூறாக சிதறி போனது. இந்த நேரத்தில் இந்திராவின் வசீகர தலைமை காங்கிரசுக்கு பெரிதும் உதவியது. இந்திரா காந்தியின் இந்த அசுர வளர்ச்சிதான் காங்கிரசுக்கு யமனாகவும் மாறியது. 1984 ஆண்டு இந்திரா காந்தி அம்மையார் கொல்லப்பட்ட பிறகு தன்னிச்சையாக ராஜீவ் காந்தி தான் அடுத்த தலைமை என்ற நிலையை, அதாவது காங்கிரஸ் என்றாலே அது நேரு குடும்பம்தான் என்பது எழுதப்படாத சட்டமானது. இந்திரா காந்தியின் மறைவு காங்கிரசின் மீது அனுதாபத்தை அதிகரிக்கவே ராஜீவ் காந்தி பிரதமராக பொறுப்பேற்றார். ராஜீவ் காந்தியின் 5 ஆண்டு கால ஆட்சியில் உலுக்கிய போபஸ் ஊழல் மீண்டும் காங்கிரசுக்கு சோதனை காலமாக மாறியது. காங்கிரசிலிருந்து வெளியேற்றப்பட்ட விபி சிங் மீண்டும் உடைந்து போன ஜனதா கட்சிகளை ஒருங்கிணைத்து ஜனதா தளம் என்ற பெயரில் புதிய அணியை உருவாக்கினார். அந்த நேரத்தில் ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சியாக உருவெடுத்திருந்தது. வலதுசாரி கொள்கையுடைய பாஜக சோசலிச கட்சியான ஜனதா தளத்தை ஆதரித்து விபி சிங்கை பிரதமராக்கியது. ஆனால் இந்த ஆட்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை. இந்த அணியில் ஒருமித்த கருத்து நிலவாததால் விரைவிலேயே கூட்டணி சிதறடிக்கப்பட்டு விபி சிங் ஆட்சி கவிழ்ந்தது. ஆனால் காங்கிரசுக்கு பெரிய அளவில் அப்போது செல்வாக்கு இல்லை. இந்த நேரத்தில் 1991 ஆண்டு ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. அதுவரை இந்திய மக்களிடையே இருந்த காங்கிரஸ் எதிர்ப்பு அலை காங்கிரஸ் ஆதரவு அலையாக மாறியது. கடும் விமர்சனங்களை மட்டுமே எதிர்கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று நரசிம்மராவ் பிரதமராக ஆட்சியில் அமர்ந்தார். நரசிம்மராவுக்கு பெரிய அளவில் ஆதரவெல்லாம் இல்லை. ராஜீவ்காந்திக்கு அடுத்த நிலையில் இருந்ததால் இவர் பிரதமராக பொறுப்பேற்றார். இந்தியா இன்று கொண்டு வரும் பொருளாதார சீர்திருத்தம் எல்லாம் அன்று பிரதமராக இருந்த நரசிம்மராவ் கொண்டு வந்த திட்டங்களின் தொடர்ச்சிதான். உலக வர்த்தக ஒப்பந்தம் முதல் காட், IMF ஒப்பந்தங்கள் வரை அனைத்துமே நரசிம்மராவ் காலகட்டத்தில் கையெழுத்திடப்பட்டவை. நரசிம்மராவுக்கு நிதி விவகாரங்களில் பக்கபலமாக இருந்தது. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சியின் முகமாகவும் இந்தியாவின் பிரதமராகவும் பதவி வகித்த மன்மோகன் சிங் தான். பாஜக தன்னை வளர்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் வலுவிழக்க தொடங்கியிருந்தது. இந்த காலகட்டத்தில்தான் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதற்கான விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. நேரு குடும்பத்தை நம்பி மட்டுமே வளர்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியால் சோனியா காந்தியை தலைமை முகமாக நிலைநாட்ட முடியவில்லை. இதற்கு அவர் இத்தாலியை பூர்வீகமாக கொண்டவர் என்பதும் ஒரு முக்கிய காரணம். அடுத்து வந்த 1996 ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்தது. பாஜகவுக்கும் பெரும்பான்மை இல்லாத சூழலில் தேவகவுடா, ஐக்கிய குஜரால் ஆகிய மாநில தலைவர்கள் பிரதமர்களாக பதவி வகித்தனர். அடுத்து நடந்த 1998 ஆண்டு பொது தேர்தலிலும் காங்கிரஸ் தோல்வியே தழுவியது. வலுவடைந்திருந்த பாஜகவின் சார்பில் வாஜ்பாய் பிரதமராக பதவியேற்றார். 13 மாதங்களில் ஆட்சி கவிழவே மீண்டும் தேர்தலை சந்தித்து ஆட்சி அமைத்தது பாஜக.
அதன் பிறகு காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக செயல்பட்டது. காங்கிரஸின் இந்த தோல்வியும் பாஜகவின் இந்த வெற்றியும் தான் இந்த இரு கட்சிகளையும் இந்தியாவின் பிரதான கட்சிகளாக மாற்றின. தேசிய அளவில் போட்டி என்றாலே இவ்விரு கட்சிகளுக்கும் இடையில் மட்டும்தான் என்று இந்திய அரசியல் சூழ்நிலை மாறியது. நேரு குடும்பத்தை மட்டுமே நம்பி பழக்கப்பட்ட காங்கிரஸ் சோனியா காந்தியையே பிரதானமாக முன்னிறுத்தி அடுத்த தேர்தலை எதிர்கொண்டது. 2004 தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தபோது நேரு குடும்பத்திலிருந்து யாரும் முன்னிறுத்தப்படாமல் முன்னாள் ரிசர்வ் வங்கியின் கவர்னராகவும் திட்ட கமிஷனின் தலைவராகவும் நிதி அமைச்சராகவும் பதவி வகித்து நிதித்துறையில் பழுத்த அனுபவம் கொண்டிருந்த மன்மோகன் சிங் பிரதமராக பொறுப்பேற்றார். வெற்றிகரமாக அவர் 5 ஆண்டுகளை நிறைவு செய்ததும் வந்த 2009 தேர்தலிலும் காங்கிரஸ் கூட்டணியே வெற்றி பெற்றது. இந்த காலகட்டம்தான் காங்கிரசுக்கு சோதனை காலகட்டம். இந்தியா முழுவதும் 2G அலைக்கற்ற விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. இதனால் கடும் சிக்கலில் இருந்தது காங்கிரஸ் கட்சி. அது மட்டுமின்றி காங்கிரசின் அடுத்த தலைவராக ராகுல் காந்தியை முன்னிறுத்தும் அளவுக்கு அப்போது சூழல் நிலவவில்லை. இதனால் நாடு முழுவதும் காங்கிரசுக்கு எதிரான அலையும் அதே நேரத்தில் குஜராத் மாடல் என்ற முழக்கத்தை முன்வைத்து மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்திருந்த பாஜகவுக்கு ஆதரவான அலையும் வீச துவங்கியது. இதன் விளைவாக 2014 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்தது. 1971 தேர்தலில் இந்திரா காந்தி தலைமையில் 352 இடங்களில் வென்றிருந்த காங்கிரஸ் கட்சி வெறும் 44 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. பிரதமர் மோடி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி 282 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. காங்கிரஸ் அல்லாத ஒரு தனிப்பெரும் கட்சி அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி பொறுப்பேற்றது இந்திய வரலாற்றில் அதுவே முதல் முறை. அதன் பிறகு நடைபெற்ற பல சட்டப்பேரவை தேர்தல்களிலும் அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்த காங்கிரஸ் வலிமையான பாஜகவையும் மோடியையும் வீழ்த்த மாநில கட்சிகளோடு கைகோர்க்கும் சூழலுக்கு உள்ளானது. அடுத்து வந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலிலும் காங்கிரஸால் வெற்றி பெற முடியவில்லை. காங்கிரசின் தொடக்க காலத்தைப் போலவே வலிமையான ஒற்றை அரசியல் கட்சி என்ற இடத்துக்கு பாஜக நகர்ந்திருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் பாஜகவின் அசுர பலத்தை சமாளித்து காங்கிரஸ் கட்சி மீண்டும் வளர்ந்து எழுமா என்ற சந்தேகம் தொண்டர்கள் மத்தியில் நிலவுவதையும் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். இன்று நாடு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு வகையில் என்று பார்த்தால் காங்கிரஸ் கட்சிதான் தாய் கழகம். ஜனதா கட்சி தொடங்கி ஜனதா தளம், பாரதிய ஜனதா கட்சி வரை எல்லாமே ஒரு வகையில் காங்கிரஸோடு இருந்த கட்சிகள்தான். நாட்டின் எந்த மூலைக்கு சென்றாலும் அங்கு காங்கிரசுக்காக கொடிபிடிக்க ஒரு தொண்டன் இருப்பான். ஏனென்றால் காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி அல்ல, அது ஒரு இயக்கம்.